நீங்க கேள்வி பார்த்துட்டு இருக்க நேரத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. மலேசியாவில் ஜோஹர்ல வந்து இப்பொழுது வந்து பரம்பொருள் யோகம் அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி தாமன் காயா ரெண்டுல வந்து ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சென்டர் ஓபன் பண்ணியாச்சு. இப்ப வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 8:30 தியான வகுப்பும், ஒவ்வொரு திங்கக்கிழமை 7:30 வந்து யோகா வகுப்பு வந்து பண்ணியாச்சு சார், பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கட்டம் நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜோஹர்வால் மக்கள் இது வந்து முழுமையா பயன்படுத்திங்க. மிகச்சிறப்பு. நாய் பிறக்கும் போதே சக்தி எப்படி கிடைக்கிறது? நாம் பிறக்கும் போதேவா, நாய் பிறக்கும் போதேவா, என்ன கேட்டிருக்காங்கன்னே ஒன்றும் புரியல. ஆட்டோ ராஜேஷ் குழப்பி விடுறீங்களே ராஜேஷ், ஒன்றும் புரியல என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு. சரி, அடுத்த கேள்விக்கு போகிறேன். சுதர்ஷன் சிஏ கேட்டிருக்கீங்க, அண்ணா பூர்வ மத்தியில் கவனம் வைக்கும்போது சில நேரம் மந்தமாக இருக்க மாதிரி இருக்குன்னா நான் சரியாக தான் பண்ணுறேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி. கரெக்டாக தான் பண்ணுறீங்க, மந்தமாக தான் இருக்கும். அது காரணம் மந்தம் இல்லை, போதை நிலை. போதை நிலைன்னா என்னன்னா யோக போதை நிலை. அதாவது விழிப்புணர்வு நிலையில இருக்கீங்கன்னா ஃபுல் கான்சியஸாக இருப்பீங்க, அப்படியே ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கீங்கன்னா அதுக்கு டயர்டு கிடையாது, உங்களுக்கு டயர்ட் ஆகாது. அது எந்த நிலையில் உங்களை கொண்டு போனால் சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து அது கொண்டு போகும். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாரை சொன்னால் குணங்குடி மஸ்தான் பாய்னு ஒருத்தர் இருந்தார், அகத்தியரை கும்பிட்டவர், முதல்ல இஸ்லாத்தில் இருந்தவர், அப்புறம் முழுக்க முழுக்க சித்தர் நெறிக்கு கருணை நெறிக்கு வந்து வந்துட்டார். முழுக்க முழுக்க அவரோட கண் எப்பயுமே போதையில் இருக்கிற மாதிரியே அரைக்கண்லேயே அரைக்கண் விழிப்பு நிலைம்பாங்க, அந்த நிலையிலேயே இருக்கும். காரணம் என்னென்னா அந்த புருவமத்தி கவனம் வைக்கும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே பல கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணி அந்த அமிர்தம் சுரக்கக்கூடிய அந்த லெவலுக்கெல்லாம் ஃபியூச்சரில் கொண்டு போகும். ஸோ அதனுடைய ஆரம்ப காலகட்டம் மந்தமாக தான் இருக்கும், விடாமல் பயிற்சி பண்ணுங்கள், நல்ல நிலை தான், அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிவகுமார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, தியானம் பண்ணும்பொழுது நெற்றியில வந்து சில எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு. நல்லதுதான், அதெல்லாம் உணர்வு நிலை, ஆத்மா டான்ஸ் ஆடும் உள்ளுக்குள்ள இருக்கிறது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் மேல் நோக்கி எழும், உள்ளுக்குள்ள அந்த வெப்பக்காற்று உஷ்ண காற்று பரவும் போது அந்த சின்ன சின்ன அந்த மாறுதல்கள் அரிக்கிற மாதிரி இருக்கும், சொரியற மாதிரி இருக்கும், டக்குன்னு எறும்பு ஏறுற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு பிளிஸுக்கு போவீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மல் தான், இதை பத்தி எதுவும் யோசிக்க தேவையில்ல. இதெல்லாம் கடந்து அடுத்த கட்டம் போகணும், அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிச்சுட்டு விட்டுட்டு அதை அங்கேயே விட்டுட்டு அடுத்த கட்டம் வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்து தவம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேதாஜி கேட்டிருக்கீங்க. கண்ணை மூடி புருவ மத்தியத்திலிருந்து வேண்ட மாதிரி வேண்டுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ. வாய் வேண்டக்கூடாது, மனம் வேண்டணும். புருவ மத்தியத்திலிருந்து வேண்ட மாதிரி வேண்டுங்க, உங்களுக்கு வேண்டும் என்பது நிச்சயமாக கிடைக்கும். தியானம் செய்து முடித்தவுடன் அல்லது தவம் செய்து முடித்தவுடன் கண்களை மூடி வாய்களில் வேண்டாமல் புருவ மத்தியத்திலிருந்து மனம் வேண்ட மாதிரி வேண்டுங்க. ஏன்னா மனம் உருள்நிலைப்பட்டு இருக்கும் போது என்ன கேட்டீங்கன்னாலும் சீக்கிரம் கிடைக்கும். ரெகுலராக அதே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் கிடைச்சிடும், அதுதான் ரகசியம். அடுத்து ஆனந்தி கேட்டிருக்கீங்க, இஸ் இட் கம்பல்சரி டு டேக் பாத் பிஃபோர் டூயிங் மெடிடேஷன் இன் பிரம்ம முகூர்த்தம்னு கேட்டிருக்கீங்க. அவசியம் இல்லை, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கிறீங்கன்னா குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மட்டும் நீங்கள் தாராளமாக மெடிடேஷன் இல்லாமல்லாம் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடு ஸ்மெல் வராமல் இருக்க மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடைக்க ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பயிற்சி இல்லாமல் வரலாம். சித்தர்கள் அன்றைக்கி என்ன டெய்லி என்ன குளிச்சுட்டா இருந்தாங்க, குளிச்சாம தான் டெய்லி பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குளியல் என்பது அவசியம் வந்து கிடையாது, குளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோதான், அது ஒன்றும் பாவம் கிடையாது. படைப்பின் வீண் விளையாட்டு எதற்கு அண்ணா? சரண்யா ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் கேட்டிருக்கீங்க. படைப்பின் வீண் விளையாட்டு, தன்னை உணரணும். தன்னை உணரணும்னா என்ன? தான் என்ற ஒன்றே இல்லை, தான் என்ற ஒன்று இல்லாமல் அப்போ தானாக நின்று விளங்குவது எல்லாமே இறைவன் உணர்வதற்காக இத்தனை விளையாட்டு. அதை ஏற்றுக்க ஒவ்வொரு டைமும் 24 மணி நேரம் இருக்குன்னா 24 மணி நேரமும் நான் இறைவன் தான், இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இறைவன் தான், நீ எத்தனை டைம் நினைக்கிறீங்க? மறந்துடுது இல்லை, அப்போ மறந்து போகுதுன்னா மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கணும். அதே நினைவில் இருக்கிறதுக்காக தான் இந்த பிறவி. ஏன்னா இந்த உண்மையை உணராமல் நம்ம அகங்காரத்தின் பிடியில் வந்ததுனால தான் இந்த பிறவி, இந்த மாய வாழ்க்கை. உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பிறவின் பிறவியின் சுழற்சியிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். அடுத்து திலீப் குமார் டி கேட்டிருக்கீங்க, ஹவு டு பி ஹாப்பி பிரதர்? ரொம்ப பெரிய கேள்வி, சிம்பிளாக கேட்டீங்க. அது நான் ரொம்ப பெரிய பதில ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். எல்லா உயிர்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீங்க நினைங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, இவ்வளவுதான். இதைதான் நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவரும் அந்த கேள்வி கேட்டிருக்காரு, நீங்களும் பதில் சொல்றீங்க. இப்போ நான் ஏன் வந்து இந்த பரம்பொருள் யோகம் இதை பற்றி செய்யணும் அப்படி ஒரு உந்துதல் வந்திருக்குன்னா அந்த ஆத்மாவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், அது அடுத்த நிலைக்கு போட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம். இது இது வந்து இப்போ ஒரு பயிற்சி நடக்குது, நான் ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஆர்வமாக இதை செயல்படுத்துகிறேன்னா அந்த ஆன்மா சந்தோஷம் அடையும் போது என்னோட ஆன்மா சந்தோஷம் அடையும். ஸோ அதனால் இது வந்து ஒரு குரு சேவை, நீங்கள் இதை சொன்னதே இல்லை பயிற்சி ஆளை கொண்டுட்டு வாங்கன்னு,
எனக்கே தோணுது இது வந்து ஒரு குரு சேவை, இதை நம்ம செய்யணும், நிறைய ஆத்மாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும். என்னைக்காவது ஒரு வகுப்புலயாவது சொல்லியிருக்கேன், இந்த இந்த வகுப்பு நீங்க கத்துக்கிட்டீங்க, அடுத்த வகுப்புல இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வாங்க ஏதாவது வகுப்புல சொல்லி. இல்ல அப்படி இல்ல. உண்மை எப்படி இருக்கும் என்றால், உண்மையா இருக்கு பலன் அடைகிறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே ஆளை கூட்டு வர போகுது. நம்ம தனியா சொல்லி தான் கூட்டு வர போறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருப்பீங்க. நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை தான் அது கொண்டு வரும். ஏன்னா வேணும் 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 வேணுன்ற வேகத்துல போகும்போது நிம்மதியை இழந்து விடுவீர்கள். பிற உயிர்களின் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்று வாழ ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் உங்களுக்குள் அது கோர தாண்டவம் ஆடாது. நீங்க பாப்பீங்க, நினைச்சு பார்க்க முடியாத ஆனந்தத்துக்கு போயிடுவீங்க. இந்த வீரம் படத்துல கூட சொல்லுவார்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம வீரம் படமா ஏதோ ஒரு படம், ஐ மீன் வீரம் படம் தான் நினைக்கிறேன், நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமா பாத்துக்கிட்டா நம்மள மேல இருக்கிறவங்க சந்தோஷமா பாத்துக்கலாம். ரொம்ப உணர்ந்து எழுதியிருக்காங்க அந்த டயலாக்ல. சில விஷயங்கள் நீங்க வந்து இந்த ஜோஹர் மாநிலத்துல இந்த சென்டரை நீங்க வெளிநடத்துங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். நீங்க நான் நீங்க சொல்லும் போது எதுவும் கேள்வி கேள்வி ரெண்டாவது வராது, ஆனா அது பயணம் பண்ணும் போது எனக்கு விளங்கிருச்சு. ஓ அதுக்குதான் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இதுதானா அது. ஏன்னா மக்கள் வந்து என் மேல அந்த நன்றி அது அன்பு காட்டும் போது தான் விளங்குது, ஓ இதுதான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களான்ட்டு. ஸோ அதை தான் நான் திருப்பி திருப்பி ஒரு தாழ்மையானு கேட்டுக்கொள்கின்றேன். பயிற்சிக்கு வரும்போது நீங்க வரலாம், ஒன்னொன்னு மத்த ஆன்மாவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவங்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த ஆன்மாவும் சந்தோஷப்படும் போது அதை நம்ம பார்க்கும் போது தான் அதோட சிறப்பே இருக்கு. சிறப்பு தான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி உங்களுக்குள் உணர்ந்த அந்த சத்தியத்தை மற்றவர்களும் உணர வேண்டும் என்று நினைக்கும் போது என்கிட்ட கூட்டிட்டு வந்தாலும் ஓகே, இல்ல அந்த விஷயத்தை நீங்க அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் ஓகே. அந்த உயிர் பலனடைந்தால் அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எதுவும் கிடையாது. அடுத்து அசோக்குமார் கேட்டிருக்குங்க, ஏதோ குழப்பமா கேட்டிருக்கிறாரு, புரியல. சரி அடுத்ததுக்கு போவோம். சாய் கேட்டிருக்கீங்க, நான் ஒரு குடும்ப தலைவி, கடவுள் நிலையை அடைய முயற்சிகள் எடுத்திருக்க, அப்போ நான் பணத்தை பத்தின எண்ணங்கள் இருக்கலாமா? இருக்கூடாது. 100% குடும்ப தலைவியாக இருக்கும்போது குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், குடும்ப பொறுப்புகளை பார்க்க வேண்டும். பணம் சம்பாதிப்பதில் எந்த வித தவறும் இல்லை, பல டைம் சொல்லிட்டேன். பட் அது சுயநலத்துக்காக மட்டும் பயன்படுத்துவனா இப்ப பிரச்சனை. நல்லா சம்பாதிங்க, சிறப்பா சம்பாதிங்க, குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க. பட் குடும்பம் மட்டும் இல்லாம கஷ்டப்படக்கூடிய தேர்ட் பர்சன்ஸையும், மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவுறதுக்கு உண்டான வேலையும் அந்த வழியையும் நம்ம பார்க்கணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் பிற உயிர்களுக்கு உதவி செய்ய கத்துக்கங்க. குடும்ப தலைவியை தாண்டி இறைவன் என்ற தன்மைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அதுதான் நானும் என்ன நினைச்சிருக்கேன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் பாய்க்கணும், ஆனா காடியில இருந்து இறந்து இப்ப இறங்கணும்னு ஆள் காலில் விழுந்து ஆசிரியம் வாங்க அந்த நிலைக்கு போகணும்னு சொல்ல தவறே இல்லைன்ற. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதுல எந்த தப்பு, பென்ஸ் கார் வாங்குறதுல என்ன தப்பு? பட் பென்ஸ் கார்ல தான் போவேன், வேற எதுலையும் போக மாட்டேன்றது தப்பு. பென்ஸ் கார்லயும் படுக்கணும், ரோல்ஸ் ராய்ஸ்லயும் படுக்கணும், முடியலையா குப்பை தொட்டிட்டு போய் படுறானாலும் படுக்கணும், அதுதான் நல்ல நிலை. பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து, பிணம்போல் கிடந்துன்னா என்ன, பணத்தை தூக்கி ரோல்ஸ் ராய்ஸ்ல போட்டாலும் படுத்துக்கும், குப்பை தொட்டில போட்டாலும் படுத்துக்கும், அதான் பிணம்போல் கிடந்து. இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் தின்று, நரி போல் உழன்று, நன் மங்கையரை தாய் போல் கருதி, தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தவரே. எதை வேணா யூஸ் பண்ணி எங்க வேணா இரு, ஆனா இது இருந்தா மட்டும்தான் இருப்பணும் இருக்காதுங்கிற. பட்டினத்தாரோட சொத்து மதிப்பு 7,00,000 கோடி அப்பவே. அப்ப அதுல கொஞ்சம் தான் வேல்யூ பண்ணாங்க, பாதி வேல்யூவே பண்ணல. இப்ப இந்த காலத்துல கணக்கு பண்ணா எங்க போ, இந்த காலத்துல 7,00,000 கோடி எவ்வளவு பெரிய வேல்யூ? அப்ப அந்த காலத்துல என்ன, உண்மையை உணர்ந்தால் அனைத்தும் சமம் தான் என்பது புரிந்து.